எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அறுத்தநாரிபாளையம், அதாவது பொள்ளாச்சியிலிருந்து 21 கிலோமீட்டர், உடுமலைப்பேட்டையிலிருந்து 21 கிலோமீட்டர், அங்கே உள்ள குகை பெருமாள் கோயில், அதாவது குகை பெருமாள் ஆலயம், அழகான மேற்கு தொடர்ச்சி மலையில் இது அமைஞ்சிருக்கு. நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. அதிகமாக பெண் பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மின்வெளி பார்த்தீங்கன்னா யானைகள் வனவிலங்குகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. பெருமாள் இந்த மலைக்கு வந்த ஆதாரமாக இந்த அவருடைய பாதம் இருக்குது. அதை பக்தர்கள் வணங்குறாங்க. நம்மளும் தொட்டு வணங்கி இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். சக்தி வாய்ந்த மலை அழகுனா இதை சுத்தமாக வச்சிருக்கிற இன்னொரு அழகும் சேர்ந்துருக்கு. இந்த நிர்வாகத்துக்கு ஒரு நன்றியை சொல்லி அவருடன் பயணிப்போம். வரலாற்றை தெரிந்து கொள்ள வாங்க போகலாம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஏபிஎஸ் குலோத்துங்கன். என்னோட ஊர் அர்த்தநாரிபாளையம். அர்த்தநாரிபாளையம் வந்து கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் ஆனைமலை வட்டத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு குன்றின் மேல் பெருமாள் கோயில் கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள் சுமார் 1000 வருடங்கள் பழமையான பெருமாள். இந்த பெருமாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வரலாறு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோயில் வந்து 1975 முன்னாடி ரொம்ப பாலடைஞ்சு சிதிலமடைஞ்சு பூஜை புனஸ்காரம் வந்து இருந்தது. 1972 அப்போ வந்து பொள்ளாச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னுடைய தந்தை ஏபி சண்முகசுந்தரம் அவர்கள் இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாலடைஞ்ச நிலமையில் இருக்கிறத திருப்பணி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த கோயிலை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க எப்படி கட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்து அவருடைய கல்லூரி நண்பர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கந்தசாமி அவர்கள் மூலமாக இந்த கோயில் வரலாற்றை பற்றி தெரிஞ்சிட்டாங்க. எப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னா, இந்த கோயில் வந்து பாளையக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வந்து பாளையப்பட்டுக்களின் வம்சாவளி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்ததை வந்து நம்ம கிறிஸ்தி ப்ரொஃபஸர் கந்தசாமிக்கு ஒன்று எடுத்து கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜல்லிப்பட்டி பாளையம்னு ஒன்று இருக்கும். ஜல்லிப்பட்டி பாளையத்தினுடைய வரலாறு பார்க்குற போது 1268 கிருஷ்ணதேவராயர் வந்து ஜல்லிப்பட்டி பாளையத்தை அமைச்சு கொடுக்குறார். முதல்ல அரசாண்ட பாளையக்காரர் எரமநாயக்கர். 1268 பாளையம் அமைச்ச போது இந்த குன்று மேலே பெருமாள் கோயில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு மானியம் ஒதுக்கி இந்த மலையை சுற்றி தேரோட்டின விவரங்கள்லாம் அந்த பாளையப்பட்டுக்களுடைய வம்சாவளிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அதனால் இந்த கோயிலை பற்றி ஒரு சரித்திர குறிப்பும் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த சரித்திர குறிப்பை எழுதி வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ்காரர் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தபோது பிரிட்டிஷ் கம்பெனிக்காக இங்கே சர்வேயராக வந்த கர்னல் மெக்கன்சிங்கிறவர் இந்த பாளையப்பட்டுக்களுடைய வம்சாவளிகள் புத்தகத்தை 3 வால்யூம் போட்டிருக்கிறார். 3 தொகுதியை போட்டிருக்கிறார். அதில் 1 தொகுதியில் ஜல்லிப்பட்டி பாளையத்துடைய வம்சாவளிகளை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த ஜல்லிப்பட்டி பாளையத்துடைய வம்சாவளி புஸ்தகத்தில் நம்ம கோயிலுடைய வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது. அதில் இருந்து தான் நம்ம கோயில் வந்து 1268 முன்னாலேயே கட்டப்பட்ட கோயிலுங்கிற உண்மை தெரிய வந்தது. அதிலிருந்து நல்லா இருந்த கோயில் வந்து இடையில வந்து எந்த பூஜையும் இல்லாமல் ரொம்ப பாலடைஞ்சிருந்தது. 1972 என்னுடைய தந்தை இந்த கோயிலை எடுத்து புனரமைச்சு திருப்பணிகள்லாம் செய்ய ஆரம்பித்து 1975 முதல் திருக்குட நன்னீராட்டு புலா நடைபெற்றது. அன்னையிலிருந்து தினமும் இந்த கோயிலுக்கு பூஜை நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு அமாவாசையும் விசேஷமான பூஜைகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசியில் 5 வாரங்கள் புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாதம் அந்த 5 வாரத்துலேயும் திரளான பக்தர்கள் வந்து இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி சித்திரை 1ஆம் தேதி, ஆடி 18, ஆண்டாள் திருவிழா, இந்த மாதிரி பெருமாளுக்குரிய விழாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது. இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் காண கிடைக்காத ஒரு பெருமாள். அப்படின்னா எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பக்கத்தில் ஸ்ரீதேவி இருப்பாங்க, பூமாதேவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பெருமாள் இங்கே கோயில் கொண்டு இருக்கிற பெருமாள் வலது பக்கம் ஸ்ரீதேவி இருக்கிறாங்க, இடது பக்கம் பூமாதேவி இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் காண கிடைக்காத ஒரு பெருமாள் அப்படின்னா பெருமாள் வந்து முருக்கன் மீசையோடு இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாடையில் 3 வரியோடு இருப்பார்.
இந்த அதே மாதிரி ஸ்ரீதேவிக்கும் மூணு தாடையில் மூணு வரியோடு இருக்கும், பூமாதேவிக்கும் மூணு வரி இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த பெருமாள் கோயிலுமே காண கிடைக்காத காட்சி. அப்புறம் பெருமாள் வந்து அபய நான் இருக்கிறேன், உங்களுக்கு எந்த கஷ்டத்தில் வந்தாலும் நான் இருக்கிறேங்கிற மாதிரி அபய கஷ்டம் இருக்கார். அதை விட இன்னொரு சிறப்பு, எல்லா கோயில்லையுமே பெருமாளுடைய படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன் வந்து படுக்கையாக இருப்பார், படுக்கையாக இருந்து அவர் பெருமாளை தாங்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ இங்கே வந்து இந்த பெருமாள் கோயிலில் பின்னாடி பெருமாளுக்கு பின்னாடி நின்று பின்னாடி நின்று கொடையாட்ட நின்றுட்டு இருப்பார். அது மிகப்பெரிய சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வந்து மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள். எப்படி சொல்கிறேன்னா, 1975 கும்பாபிஷேகம் நடந்து ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு ரெண்டு பேர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மேலே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து கற்பழிக்க முயற்சி செஞ்சு கீழே தள்ளி விடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு பெருமாளை நீ என்னை காப்பாற்றோன்னு சொல்லி ரொம்ப சத்தம் வச்சதையுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் பக்கத்தில் இருக்கிற மலையிலேருந்து ஒரு பெரிய பாறையை உருண்டு வர செய்யுது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ரெண்டு ஆம்பளைகளும் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க, என்னமோ ஏதோன்னு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு எப்படி அந்த கோயிலுக்குள்ளே போச்சுன்னே தெரியல, கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. அடுத்த நாள் வந்து அர்ச்சகர் வந்து கோயிலை திறந்து பார்க்குற போது இந்த பொண்ணு உள்ளே இருந்தது. ஏமா நீ யார் என்னென்னு கேட்குற போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் என்னை கூட்டிகிட்டு வந்து கற்பழிச்சிக்க முயற்சி பண்ணினாங்க, அப்போ நான் பெருமாளை நீ தான் என்னை காப்பாற்றுவோன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட போது கட கடன்னு ஒரு சத்தம் சத்தம் கேட்டது, என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் நான் வந்து கோயிலுக்குள்ள இருந்துட்டேன், எப்படி மேலே ஏறி வந்தேன்னு எனக்கு தெரியலேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு நீ யாருமே எந்த ஊர்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் உரியவங்கிட்ட சேர்த்தி அந்த பொண்ணு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து பெருமாள் வேண்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 மாதம் குறிப்பிட்ட நாள்லேயே கூடிய விரைவிலேயே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி தம்பதி சமயதாரராக கோயிலுக்கு வர்றாங்க. அதுபோலவே குழந்தை வரம் வேண்டி வரவங்க நிறையா வந்துட்டுருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா செலவரிச்சமாக வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரத்தில் வந்து நான் 8 தடவை சுற்றி ஒரு தொட்டில் மாதிரி துணியை கட்டி விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து இங்கே மொட்டை அடிக்கிறாங்க, சாமி முன்னாடி படுக்க வச்சு கும்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் கண்டு வர உண்மை. இந்த அளவுக்கு நிறைய இந்த மாதிரி நிறையா வந்து அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் எங்களுடைய அழக திருமலையராய பெருமாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ராமானுஜருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய விக்கிரகம்தான் இருக்கும், விக்கிரகத்துக்கு தனியாக வச்சு ஒரு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, உற்சவர் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, ஊர்வலம் கொண்டு வருவாங்கலாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பெருமாள் கோயிலில் ராமானுஜருக்கு தனி சன்னதி அமைச்சு ஒவ்வொரு சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பை வந்து ராமானுஜ புத்தாண்டு மகோற்சவமாக தான் கொண்டாடிட்டு வரும். ஏன்னா சித்திரை மாதத்தில் தான் ராமானுஜர் அவதரித்த மாதம். அதனால் அந்த சித்திரை மாத தமிழ் வருட பிறப்பை நம்ம கோயிலில் சித்திரை தமிழ் வருட பிறப்புன்னு கொண்டாடுறதில்லை, ராமானுஜ புத்தாண்டு மகோற்சவம் அப்படிங்கிறத மாதிரி கொண்டாடிட்டு வர்றோம். அப்படியே தான் கொண்டுடுவோம். ஏன்னா அது மிகப்பெரிய சிறப்பு. ராமானுஜருக்கு அவர் வந்து அவர் மாதிரி ஒரு பெரிய மகான் யாருமே பார்க்க முடியாத ஒரு ஆழ்வார், 120 வருஷம் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு தனிச்சன்னதி அமைச்சிருக்கிறாங்க, அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த கருடாழ்வார் சன்னதி இப்போ சமீபம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் ஜெய்யர் சாமிகளாக இருந்து திருநாடு எழுந்தருளிய ஸ்ரீ நாராயண ஜெய்யர் தான் 89 வந்து நம்ம அடிவாரத்தில் இருக்கிற கருடாழ்வார் கோயிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தி வச்சாங்க. இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தின முடித்த உடனேயே அடுத்த நாளே அவருக்கு ஜெய்யர் போஸ்ட் கிடச்சி ஸ்ரீரங்கத்தில் இவ்வளோ வருஷங்கள் ஜெய்யராக இருந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் தான் திருநாடு எழுந்தருளினார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறார். கருடாழ்வார் சன்னதியிலிருந்து சுமார் 100 படி மேலே ஏறினதுமே அங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த ஆஞ்சநேயர் வந்து மிக 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 அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர். எப்படி சொல்லணும்னா இது வந்து தனி விக்கிரகம் கிடையாது. இந்த கோயில் எப்போ உருவாச்சோ, நம்ம பெருமாள் கோயில் எப்போ உருவாச்சோ அப்போவே இந்த ஆஞ்சநேயரை வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. மேலே எப்படி பெருமாளுக்கு எல்லா அலங்காரமும் கச்சிலையிலேயே வடித்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடித்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு உடைய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வலது கையில் சஞ்சீவி மலை வச்சுருக்கிறார்,
வால் வால் வந்து மேல் நோக்கி போய் அவருடைய தலைக்கு மேலே வால் இருக்கும். அந்த வாலில் மணி இருக்கும். அந்த வாலில் இருக்கிற மணி இருக்கிறது நமது இப்போது வாழும் ராமானுஜராக விளங்கி கொண்டிருக்கிற வணக்கத்துக்குரிய ஏஎம் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் இங்கே வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கு அந்த விவரமாக தெரிஞ்சுது. அந்த வாலில் இருக்கிற மணியில் நம்ம நான்கு வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி வடிவமைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் இவர் அப்படிங்கிற விவரத்தை சொன்னார். அது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். அதே மாதிரி வலது கையில் சஞ்சீவ மலையை வச்சுட்டு சஞ்சீவ மலையை இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இலங்கைக்கு தான் எடுத்துகிட்டு போனார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து வலது கை சஞ்சீவ மலையை வச்சுட்டு வலது கால ஊனி இடது கால் லேசாக ஒரு அரைவாசி தூக்கணுமா இருக்கும். அதாவது நடந்து கொண்டு போகிற மாதிரி, அதாவது மூவிங் பொசிஷன்லேயே இருப்பார். மூவிங் பொசிஷனில் இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர். அவருக்கு உண்ட மகிமையே தனி. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை அனுபவிச்சுருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மார்கழி மாதம் அமாவாசை நாளில் அனுமன் ஜெயந்தி திருவிழா நடைபெறும். அந்த மார்கழி மாதம் அமாவாசை தான் அனுமன் வந்து அவதார நாள். அந்த அனுமன் ஜெயந்தி விழாவை நாங்கள் வந்து ஒரு சுமாராக ஒரு சின்ன விழாவாக கொண்டாட ஆரம்பித்தோம். ஒரு 50 பேர் முதல் வருஷம், அடுத்தது 100 பேர், அதுக்கு அடுத்த வருஷம் 500 பேர், அதுக்கு அடுத்த வருஷம் 1000 பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 5000 பேருக்கு அன்னதானம் நடத்துகிற அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவாக இந்த அனுமன் ஜெயந்தி விழா நடந்துகிட்ருக்குது. அதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நிறைய வந்து இதில் கலந்துக்கிறாங்க, நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றே ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா, திருச்சியில் மிகப்பெரிய பிரபலமான ஸ்வீட் கடை வந்து இனிப்பு பலகார கடை வந்து பிஜின் ஐட்டம் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவில் பெரிய ஒரு நிறுவனம். அங்கேருந்து ஒவ்வொரு வருஷமும் 5000 லட்டு நம்ம ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்ருவாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர், அவருடைய சக்தியாக அளப்பறியது. ஒவ்வொரு வருடமும் வந்து 5000 பேருக்கு குறைவில்லாமல் அன்னதான் நடந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே அப்படியே படியில் ஏறியே போனோம்னா மேலே நம்ம பெருமாளை தரிசிக்கலாம். பெருமாளை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மிக புராதனமான பெருமாள் கோயில். நண்பர்களே, இப்போது நம்ம இதுவரைக்கும் சொன்ன அழகத்திருமலை ராய பெருமாள் வந்து கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர்றதுன்னா பொள்ளாச்சியிலிருந்து 21 கிலோமீட்டரில் அர்த்தநாரி பாளையம் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகிற வழியில் வந்து நாலாமூல சுங்கம்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து உடுமலை ரோட்டில் வந்து அர்த்தநாரி பாளையம் வந்துடலாம். அர்த்தநாரி பாளையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெருமாள் மலை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உடுமலைப்பேட்டையிலிருந்து சரியாக ஒரு 21 கிலோமீட்டரில் தான் அர்த்தநாரி பாளையம் அமைஞ்சிருக்கு. உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றவங்க பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து கூழாங்கிணர் முக்கோணம் அப்படிங்கிற இடத்துல ஆனமலை வர்ற வழியில் பிரிஞ்சு வந்து ரெட்டியார் மடம் வந்து அர்த்தநாரி பாளையம் வரணும். இது வந்து இப்போ நம்ம பெருமாள் மலைக்கு வரக்கூடிய வழி. இது வந்து எல்லாருமே ஈஸியாக வரலாம். வாகனங்கள் வர்றதுக்கு அருமையான தார் சாலை அமைச்சிருக்கு. இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதாக அந்த சாலை அமைஞ்சிருக்கு. தார் சாலையிலேயே அடிவாரம் வரைக்கும் வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பின்னாடி பெருமாள் மலையோட பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே அமைஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு எந்த ஊரும் கிடையாது, பூரா மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே அடுக்கடுக்காக அடுக்க அப்படியே அப்படியே வால்பாறை போயிடலாம். அதுக்கு அந்த பக்கம் கேரளா. இது இந்த இடம்ப பார்த்தீங்கன்னா வந்தவங்க பூரா அப்படியே ரம்யமாக இருக்கும். கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். பெருமாள் மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா சுற்றி பின்னாடி இருக்கிற மலை, பசுமையாக இருக்கிற அந்த அடர்ந்த வனங்கள், சோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க மனசுக்கு ஒரு பேரானந்தமாக இருக்கும், ரம்யமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே மேலே மலையை ரசிச்சுட்டே போனால் மேலே சுற்றி வர பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற ஊருக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரம்யமான காட்சியாக இருக்கும். காணக்கெடுக்காத காட்சி. அத்தனை பேரும் வந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அருமையான லொக்கேஷன், அருமையான இடம்ங்க, நல்லா வச்சுருக்கிறீங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான சூழ்நிலையில் நம்ம பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து அந்த வனத்துக்குள்ளே இருக்கிற மிருகங்கள் அப்படியே வரும். தண்ணிக்காக வந்து யானைகள் வரும், மான் வரும், கடமான் வரும், புள்ளிமான் வரும், காட்டு பண்டிகை வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த நொச்சிப்பள்ளங்கிறதுல அதில் வந்து
தண்ணி குடிச்சிட்டு போகும். சில எல்லா நாளும் எல்லா பக்தர்களும் பார்க்க முடியாது, ஆனால் நிறைய பக்தர்கள் இந்த வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அந்த அமைப்பும் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த இயற்கையாக அமைஞ்சிருக்கிற நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு இயற்கையும் அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப அமைப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வரணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பதிவை செய்திருக்கிற கலசம் வீடியோ நண்பர்களுக்கு உண்மையிலேயே எங்கள் பெருமாள் கோயில் சார்பிலையும் இந்த பெருமாள் கோயிலை நிர்வகித்து வருகிற ஆப்பணி மன்றத்தின் சார்பிலையும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கலசம் வீடியோ அந்த இவங்களுடைய சரவணனுடைய பங்கு வந்து ரொம்ப அளப்பரியது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொந்த ஊர் வந்து பழனி. அங்கேருந்து இந்த சேனலை வந்து ஆன்மீகத்துக்கே உபயோகப்படுத்தி ஆன்மீகம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திகிட்ருக்கிறார். இப்போ அவங்க பழனியிலேயே பெரிய கோயில் இருக்குது, புகழ்பெற்ற கோயில். இருந்தாலும் அதை விட்டு இன்னும் நம்ம தெரியாமல் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிற இந்த மாதிரி திருக்கோயில்கள்லாம் தெரிய வச்சுட்டு வர்றாரு. இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஆனமலை மாசாணியம்மன் கோயில், அந்த பக்கம் இருக்கிறது அழகுசாமியார் கோயில், பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில், அதே மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பெருமாள் கோயிலை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும்னு வந்து இந்த வீடியோ பதிவை நல்லா செஞ்சுருக்கிறாரு, அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் கருப்பமலையத்துலேருந்து எங்கள் வசியா யுனைடெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இதில் ஒரு 12 வருஷமாக அங்கே வந்துட்டுருக்கோம், கோயிலுக்கு வந்துட்ருக்கோம். எல்லாருமே கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே நாங்கள் வருவோம். உடல் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்கிறத அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்தாக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லாருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இங்கே வந்துட்டு போனாக்கி நாளைக்கு வரணும், நாளைக்கு அடுத்த வாரம் வரணும், அதுக்கடுத்த வாரம் வரணும், அம்மாசைக்கு வரணும், பௌர்ணமிக்கு வரணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இங்கே. ஏதாவது மனிதனால் முடியாது, தெய்வத்தினால் முடியுங்கிறதுனால அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் வர்றோம். இங்கே நல்லாவும் இருக்கும். என் பேர் சிவகுமாருங்க. நாங்கள் இந்த இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும், நாங்கள் அங்கேருந்து வந்துட்டுருக்கிறோம். இந்த கோயிலுக்கு வர காரணமே எங்கள் சிவகுமார் சார் தான் காரணம். எங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இந்த கோயில் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு தெரியாது. இங்கேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள இங்கேருந்து வந்து சுற்றி வர மலை மேலே இருக்கிற கோயில். இந்த கோயிலுக்கு வர காரணமே எங்கள் சிவகுமார் சார் தான். வணக்கங்க. நமோ நாராயணா. நாங்கள் ஜமீன் ஊத்துக்குழியிலேருந்து வர்றோம். என் பேர் கமலவேணி. நாங்கள் ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். எனக்கு நல்லது நடந்திருக்குது. நீங்களும் வார வாரம் சனிக்கிழமை வாங்க, பெருமாள் நல்ல வழி காட்டுவார். கட்டளை பூஜை நடக்குது, அன்னதானம் நடக்குது. யார் வேணாலும் அன்னதானம் பண்ணலாம், கட்டளை பூஜை பண்ணலாம். நாங்கள் வசியா கம்பெனி வச்சுருக்குறோம். நாங்கள் மாதம் வந்துக்கிட்டே இருக்கிறோம், 3 வருஷமாக வர்றோம். கம்பெனிக்காரெல்லாம் நல்லா செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களும் வாங்க, கட்டளை பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். Thank you.
அனைவருக்கும் வணக்கம்.